அகிலம் நேயர் சொத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல மில்லியன் டாலர் செலவில் அரசாங்கத்தின் புதிய திட்டம். காபோதர சாதாரண பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு கடன் நீடிப்பை வழங்கிய சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி. ஹம்பா தோட்டை மாநகர முதல்வர் கட்சியிலிருந்து நீக்கம். சமஷ்டி தொடர்பான தமிழ் அரசியல் தலைவர்களின் எண்ணம் தவறானது, பிரதமர் கருத்து. இலங்கையில் நீர்க்கட்டண பட்டியல் பணம் செலுத்த நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். கடவு சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பாரிய மோசடி, லட்சக்கணக்கான பணத்தை பெறும் அதிகாரிகள். யாழில் வெளியூர் சென்று வீடு திரும்பிய ஆசிரியைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இலங்கையிலிருந்து வெளியேறும் பிரபல வெளிநாடு நிறுவனங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். துறைமுக அபிவிருத்தி திட்டங்களுக்கான அரசாங்கம் சுமார் 132 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட உள்ளதாக இலங்கை துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இந்திய பெருங்கடலில் தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து மையமாக மாற இலங்கை எதிர்பார்க்கிறது. இதற்கமைய துறைமுக அபிவிருத்தி திட்டங்களுக்காக அரசாங்கம் சுமார் 132 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட உள்ளது. இந்த முதலீடுகள் துறைமுக நடவடிக்கைகளில் இருந்து கிடைக்கும் வருவாயின் மூலம் செய்யப்படும். கிழக்கு கொல்கரன் முனையத்திற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களும், ஜெயா கொல்கரன் முனையத்திற்கு 32 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இரண்டு முனையங்களும் அரசுக்கு சொந்தமான இலங்கை துறைமுக அதிகார சபையின் துணை நிறுவனங்களாகும். மேற்கூறிய முதலீடுகளை தவிர திருகோணமலை துறைமுகத்தை மொத்த சரக்கு நடவடிக்கைகளுக்காக, காலி துறைமுகத்தை சுற்றுலாத்துறைக்காகவும் படகு சேவையுடன் மேம்படுத்தவும், பெரிய கப்பல்களை நங்கூரமிட வசதி செய்யவும் எதிர்பார்க்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். 2022 காபோதர சாதாந்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பிப்ரவரி 28 முன்னர் இணைய மூடாக விண்ணப்பிக்குமாறு பரீட்சைகள் ஆணையர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பிப்ரவரி 28 நள்ளிரவு 12 பின்னர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12 பிறகு இணைய மூடாக நுழைவு நிறுத்தப்படும் என்றும், அதன் பிறகு எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்கள் ஏற்படும் திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி இலங்கைக்கு கடன் நீடிப்பை வழங்கியுள்ளதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சரகம் நேற்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சீன வெளிவிகார அமைச்சின் பேச்சாளர் வாங் வென்பின் இதனை தெரிவித்துள்ளார். சீனாவின் கடன் மறுசிறப்பு ஆதரவில்லாமல் இலங்கையின் பிணை எடுப்பை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் ஃப்ளூஃபெக்ட் தெரிவித்ததை அடுத்து இந்த கருத்தை சீனா வெளியிட்டுள்ளது. 2022 மற்றும் 2023 செலுத்த வேண்டிய கடனை நிறுத்துவதற்கான கடிதத்தை சீனா ஏற்கனவே இலங்கைக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் கடன் அசல் மற்றும் வட்டியை இலங்கை திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை. இது குறுகிய கால கடன் அழுத்தத்தை குறைக்க இலங்கைக்கு உதவுகிறது என்றும் சீனா பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் இந்தியாவின் 20 குழு ஆகியவை கடந்த வெள்ளிக்கிழமை உலகளாவிய பொருளாதாரம் குறித்து மெய்நிகர் சந்திப்பை நடத்தியுள்ளது. இதில் இலங்கை பிரதிநிதிகளும் பங்கேற்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுதின பெரம்புரவின் ஹப்பா தோட்டை மாநகர முதல்வர் காமினி ஸ்ரீ ஆனந்த கட்சியில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளார். அவரை கட்சியின் தலைமை ஹம்பா தோட்டை நகரசபை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதன் மூலம் முதல்வர் பதவியில் இருந்தும் நீக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளது. மார்ச் 9 நடைபெறவுள்ள ஹம்பா தோட்டை நகரசபை தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்றின் சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்தமை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச்செயலாளரின் கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள மாநகர முதல்வர் தாம் விலக்கப்பட்டமைக்கான வர்த்தக மாலை வெளியிடப்படும் வரை முதல்வராக செயற்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுதின பிரபுணர் தன்னிடம் விளக்கம் கேட்பதாகவும், ஆனால் அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் விடுத்துள்ளார். முன்னதாக முன்னாள் மேயர் எராஜ் ரவீந்திர பெர்னாட்டோ பதவியிலிருந்து விலகியதை அடுத்து காமினி ஸ்ரீ ஆனந்த் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார்.
இலங்கை ஒற்றை ஆட்சியுள்ள ஒரு நாடாகும். இதனை மாற்றியமைக்க முடியாது. சமஷ்டி மூலம்தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று தமிழ் அரசியல் தலைவர்கள் எண்ணுவது தவறானது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஒற்றை ஆட்சியின் கீழ் அரசாங்கத்தை பகிர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார். பிரதான ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பரவரவும் இதற்கு ஆதரவாகும். இந்த நிலையில் இதனை குழப்பி அடிக்கும் வகையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களில் பேசுவதை நிறுத்திவிட்டு அரசுடன் ஒன்றிணைந்து பயணிக்க தமிழ் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும். நாட்டை மீள கட்டியெழுப்பதற்கான பயணத்தில் அனைவரது ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இதன் பொது நிபந்தனைகளை முன்வைப்பது நல்லதல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். நீர் வழங்கல் மற்றும் வடிகலாய்ப்பு சபையின் முக்கிய சேவையொன்றினை ஆரம்பித்துள்ளது. நீர் வழங்கல் மற்றும் வடிகலாய்ப்பு சபையானது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக மின்னஞ்சல் மூலம் நீர் கட்டணத்தை பெறும் சேவையை ஆரம்பித்துள்ளது. வாடிக்கையாளர் தங்களது தண்ணீர் கட்டணத்தில் உள்ள கணக்கு எண்ணை இடைவெளி விட்டு தங்களது மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து 0711 9999 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டும். அதன் பின்னர் உங்கள் மின்னஞ்சல் கணக்கில் வரும் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்றுக்கொள் என்பதை கிளிக் செய்த பிறகு வாடிக்கையாளர் இபில் சேவையில் பதிவு செய்து கட்டணம் செலுத்துவதற்கான வசதியை பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடவு சொட்டு விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகள் நாளொன்றுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாயை மோசடியாக பெற்று வருவதாக குடிவரவு திணைக்கள ஊழியர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹஷ்டி இழுக்குப்பிட்டிய கருத்து தெரிவிக்கையில், தரகர்கள் குழு ஒன்றும் சில அதிகாரிகளும் இவ்வாறு லஞ்சம் பெறும் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். அதற்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகள் ரகசிய போலீஸ் உத்தியோகர்கள் மற்றும் சிவில் உத்தியோகர்களை பயன்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே லஞ்சம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அலுவலக உதவியாளர் ஒருவரும் 3 தரகர்களும் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு லஞ்சம் பெற்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக சிலர் செயற்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பகுதியொன்றில் ஆசிரியர் ஒருவரின் வீட்டுக்குள் புகுந்து பெறுமதியான நகைகளை திருடர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளார்கள். இச்சம்பவம் யாழ் கோப்பாய் கட்டப்பிரான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. போட்டியிருந்த வீட்டுக் கதவினை உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் 16 பவுன் நகைகளை திருடிச் சென்றுள்ளவை தொடர்பில் முறைப்பாடு பதியப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் 19/2/2023 இடம்பெற்றதாக வீட்டின் உரிமையாளரான ஓய்வு பெற்ற ஆசிரியை முறைப்பாடு வழங்கியுள்ளார். குறித்த ஆசிரியை 2 நாட்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்ததாகவும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஜப்பான் தாய்சே மற்றும் மிட்சுபி நிறுவனங்கள் தனது அலுவலகங்களில் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் தற்போது நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு குறித்த நிறுவனங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன. இலங்கையில் உள்ள மிட்சுபி நிறுவனத்தில் அலுவலகம் எதிர்வரும் மார்ச் மாதம் மூடப்பட உள்ளதுடன் தாய்சே நிறுவனத்தினால் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் அயல் நாடுகளின் பிரதிநிதிகளினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.